வணக்கம் சார். சார், பொதுவா வந்து இந்த கார்டியாலஜி, நியூரோலஜி இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து ரொம்ப பொதுவா கேள்விப்பட்டிருப்போம். சோ எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு என்ன சார், நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப நல்ல கேள்வி, அதுவும் முதல்ல கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எண்டோ, எண்டோ என்றால் உட்புறமாக, உள்ளே உள்ளாரேன்னு அர்த்தம். ஓகே, இப்ப நம்ம சின்ன குழந்தைகள்ல 4வது 5வது படிக்கும் போதே சயின்ஸ்ல எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எண்டோஸ்கோபி. எண்டோங்கிற வார்த்தை வந்து லாட்டினோ கிரீக்ல இருந்து வருது, அப்படின்னாலே உள்ளேங்கிற அர்த்தம். கிரைன்ங்கிற வார்த்தை பொதுவா மருத்துவத்துறையில வந்து சுரப்பிகள் அப்படின்னு இருக்கும். இப்ப இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம நார்மலா இப்போ அழுதா கண்ணீர் சுரப்பி கண்ல இருந்து கண்ணீர் வருது, எச்ச சுரப்பி சுரக்கிறது, நம்மளோட தாடைகள் பக்கத்துல 2-3 சுரப்பி இருக்குது, அதெல்லாம் சுரக்கிற அந்த திரவங்கள் வந்து உங்களால வெளியில பாக்க முடியுது. வேர்வை கூட தோல்ல இருக்கிற சுரப்பிகள்ல இருந்தா வருது. இது எல்லாமே எக்ஸோக்ரைன், அதாவது வெளியில் சுரக்கிற சுரப்பிகள், அதோட திரவங்கள், அதுல இருந்து சுரக்கிற அந்த நீர்கள் வந்து வெளியில் தெரியும். அதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு, இப்ப உங்களுக்கு கண்ணுல வந்து தண்ணியே வரலன்னா வறட்சி ஆயிடும், கண்ணி எரியும், நாக்குல எச்சல் ஊர்லன்னா நாக்கு வறண்டு போயிடும், உங்களால சாப்பிடக்கூட முடியாது. இதெல்லாம் உங்களால நேரடியாக பார்த்தோ அல்லது ஃபீல் பண்ணியோ உடனே உணர முடியும். கண்டிப்பா. இப்ப நம்ம பேசுற இந்த எண்டோக்ரினாலஜிங்கிறது உடம்புல உள்ள இருக்கிற சுரப்பிகள், எல்லாருக்கும் புரியக்கூடிய முதல் சுரப்பி தைராய்டு, கழுத்துல இருக்குது, அது கழுத்துல வந்து தோலுக்கு அடியில இருக்குது, ஆனா அதுல இருந்து சுரக்கிற திரவம் இப்ப நான் சொன்ன மற்ற சுரப்பிகள் மாதிரி வெளியில பார்க்க முடியாது, வெளியில தெரியாது. ஓகே, அதே மாதிரிதான் நம்ம உடம்புல கணையம், பேங்க்ரியாஸ்னு இறைப்பைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான சுரப்பி. ஓகே, அந்த சுரப்பி தான் ஜீரணத்துக்கும் உதவுது. அதே சுரப்பில இருந்து சுரக்கிற இன்சுலின்ங்கிற ஒரு திரவம் தான் வந்து நம்ம உடம்புல சர்க்கரைய சீரா வச்சுக்குது. சூப்பர் சார். இப்ப இந்த மாதிரி வேற சில சுரப்பிகள், கிட்னி பக்கத்துல அட்ரினல்னு ஒரு சுரப்பி இருக்கு, ஆண் பெண் பெண் அந்த உருவ மாற்றங்கள், அவங்களோட செக்ஷுவல் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் கீழே சுரக்கிறதுக்கு டெஸ்டிஸ், ஓவரின்னு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்குது. இந்த சுரப்பிகள் எல்லாத்தையும் மொத்தமா கண்ட்ரோல் பண்ற பிட்டியூட்டரிங்கிற ஒரு முக்கியமான சுரப்பி நம்மளோட மூளையோட அடிபாகத்துல, பொதுவா எல்லாரும் நம்ம பெண்கள்லாம் பொட்டு வச்சுப்பாங்க இல்லையா, அந்த பொட்டு வைக்கிறதுக்கு உள்ள அடியில இருக்கு. சோ அதனாலதான் அந்த சுரப்பி மற்ற சுரப்பிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுனால அதுக்கு வந்து மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு கூட ஒரு பேர் உண்டு. சோ இப்ப நான் சொன்ன இந்த சுரப்பிகள் எல்லாம் அகம் அல்லாது, அதாவது உள்ளேயே இருக்கு. அதனாலதான் இந்த படிப்புக்கு பேர் ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா நாளமில்லா சுரப்பிகள்னு ஒரு பேர் உண்டு, அல்லது அகச்சுரப்பி, அகச்சுரப்பியல், உள்ளேயே சுரந்து ரத்தத்தில் அதுல இருந்து வர நீர்கள் நேரடியாக கலக்கிறதுனால உங்களால வெளியிலிருந்து அத நேரடியாக உணர முடியாது மக்களால். அதுல இருந்த ஒரு குறைபாடை வந்து வேற ஏதாவது அதோட விளைவுகள்னாலதான் தெரிஞ்சுக்க முடியுமே, அப்படிய நேரடியா அதோட குறைபாட உணர முடியாது. இப்ப நம்ம முதல்ல சொன்ன கண்ணீர் சுரப்பியோ, எச்ச சுரப்பியோ, வேர்வை சுரப்பி மாதிரி இதை உணர முடியாதனால்தான் இது அகச்சுரப்பியல், எண்டோக்ரினாலஜிங்கிறோம். இந்த எண்டோக்ரினாலஜில இன்னைக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து உடல் பருமன் மற்றும் சர்க்கரை வியாதி, இதுதான் ரொம்ப சகஜம். தைராய்டு வியாதிகளும் இதுக்கு அடியில் தான். சோ இதெல்லாம் ஒரு குழுமம், எல்லாம் ஒரே குரூப் ஆஃப் டிசார்டர்ஸ். இந்த கிளாண்ட்ஸ் பத்திக்கான படிப்பு தான் வந்து எண்டோக்ரினாலஜி. இது பொது மருத்துவம் அல்லது குழந்தைகளோட அந்த எம்டி பீடியாட்ரிக்ஸ்ங்கிற அந்த படிப்பு முடிச்ச அப்புறம் இந்த படிப்பு வந்து மேலும் ஒரு 3 வருடம் மேல் படிப்பா படிக்கிறோம். ஓகே, சோ வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எம்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஎம்ஐ வந்து எடுத்து படிக்கணும். ஆமா ஆமா, அப்படிதான். சூப்பர் சார். அப்படிதான் இந்தியால இப்போதைக்கு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, சோ நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு துறை அப்படின்றது மட்டும் தெரியுது. அந்த மாதிரியும் அத சொல்லி நம்ம இது எதுவும் வந்து நாங்களும் ராமர் பாலத்துல ஒரு அணில் மாதிரிதான், உடம்போட உடம்புல நிறைய அங்கங்கள் இருக்குது, அந்தந்த அங்கங்கள் அதோட வேலைய வந்து சரிவர செய்யறதுக்கு சீரா ஒண்ணுக்கு ஒண்ணு சங்கேதங்கள் ஒழுங்கா போய் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சு ஒரு ஆர்கெஸ்ட்ரால வந்து பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதோட ஸ்ருதி சேர்ந்துட்டு ஒழுங்கா அந்தந்த அவங்க பாட்டை ஒழுங்கா வாசிச்சாதான் மொத்தமா அந்த பாட்டு அந்த இது நல்லா கேட்கற மாதிரி நம்ம உடம்புல அவ்வளவு அங்கங்களும் சீரா ஒண்ணு சேர்ந்து வேலை செய்யறதுக்கு இந்த சுரப்பிகளும் உதவி செய்யுது. சோ அப்படிதான் இத பாத்துக்கணுமே, அப்படிய நாங்கதான் பெருசு, இதுதான் பெரிய சுரப்பி, இதுதான் பெரிய சிறப்பான கல்வி அப்படி கிடையாது. நாங்களும் இந்த சுரப்பி பிரச்சனைகள் வந்தா நான் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட நான் வரலாம்.
இது ரொம்ப கடினமான கேள்வி. ஆக்சுவலி நீங்க ஈஸியா கேட்டுட்டீங்க. இந்த திருவிளையாடல் படத்துல தர்மி கேக்குற கேள்வி கேட்க முடியும். இதுல பொதுவா என்ன ஒரு முக்கியமான பதில், என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஒரு ரெண்டு, அதாவது இந்த சுரப்பிகள் எல்லாம் முதல்ல அது என்ன வேலை செய்யுது. முதல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அங்கமும் அதோட வேலைகளை செய்யும் போது ஒரு அங்கத்துக்கும் இன்னொரு அங்கத்துக்கும் கம்யூனிகேஷன் தேவைப்படும். இப்போ நம்ம ராத்திரி இப்போ ஒருத்தர் சாப்பிடுறாரு, ராத்திரி ஒரு 8-9 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிடுறாரு, கார்த்தால காலையில அவர் ஒரு 6-7 மணிக்கு எழுந்துக்கிறாருன்னு வச்சுக்கோ. அந்த 6-7 மணி வரைக்கும் கடந்த ஒரு 8-9 மணி நேரம் 10 மணி நேரம் அவர் எதுவும் சாப்பிடல. அப்ப உடம்புல சர்க்கரை அளவு குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நார்மலா யாருக்கும் குறையறது இல்ல. காலையில எழுந்துட்டு அவங்கவுங்க அவங்க வேலையெல்லாம் செய்யறாங்க. சில பேர் வந்து காலையில சிற்றுண்டியும் அவாய்ட் பண்ணிடுறாங்க, காபி கூட குடிக்கல, 10-11 மணி கொடுக்க. இப்ப ஒருத்தர் 12 மணி நேரம் 20 மணி நேரம் சாப்பிடாம இருந்தா கூட நம்ம உடம்புல சர்க்கரை அளவு குறைந்தால் கூட அதை குறையாமல் யார் தடுக்கிறா? இப்ப நீங்க அதே முழிச்சுட்டு இருக்கும் போது நீங்க பகல் வேலையில பாருங்க, காலையில காபி பொதுவா சொல்ற காலையில ஒரு காபி குடிக்கிறோம், அப்புறமா ஒரு சிற்றுண்டி சாப்பிடுறோம், அப்புறம் திருப்பி ஒரு 11 மணிக்கு நிறைய பேர் டீ காபி ஏதாவது குடிப்பாங்க, திருப்பி ஒரு 2-3 மணி நேரம் கேச்சு லஞ்ச், திருப்பி ஒரு 2-3 மணி நேரம் கேச்சு சாயங்காலம் ஒரு டிஃபனோ அல்லது ஸ்நாக்ஸோ, அப்புறம் நைட்டு இவ்வளவு 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வயிற்றுக்கு நீங்க போட்டுட்டே இருக்கீங்க. அதே ராத்திரி 10 மணி நேரம் 12 மணி நேரம் சாப்பிடலன்னா கூட சர்க்கரை அளவு குறைய மாட்டேங்குது. இப்போ அப்ப உடம்புல அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும்ல, சர்க்கரை அளவு குறைந்தால் அதை ஏத்தணும். குறையறதுங்கிறது வந்து ஒரு அங்கம். இப்ப நான் ரொம்ப சிம்பிளா இதை சொல்லிட்டேன். இதுக்கு உள்ள எந்தெந்த அங்கங்கள் தான் இந்த வேலையை உங்களுக்கும் அறியாம உள்ள அதாவது ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடும். உதாரணத்துக்கு பேங்கிரியாஸ்ங்கிற இப்ப நம்ம முதலேயே பேசின கணையம்ங்கிற அங்கம் தான் சர்க்கரையோட அளவு ராத்திரி நீங்க சாப்பிடாத போது 3-4 மணி நேரத்திலேயே குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து இனிமே இவர் சாப்பிடலங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம உடம்புல ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருக்கிற அந்த லிவர்ல கிளைகோஜன்ங்கிற ஒரு முக்கியமான விஷயமும், அதுக்கப்புறம் அதுவும் தீந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபேட் நம்ம கொழுப்பு சத்துல இருந்து சர்க்கரையா மாத்துறதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாம் எழுப்பும். இதுக்கு குளுக்கோகான்ங்கிற ஒரு ஹார்மோன் தேவைப்படும். அட்ரினல் முதல்ல சொன்ன சுரப்பியில இருந்து கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரந்து இந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கும். சோ சர்க்கரை அளவு குறைந்தால் அதை ஏற்றுவதற்கு குறையறதுக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்கு. அதை வந்து அதை நிறுத்தி அதுக்கப்புறம் அதை ஏத்துறதுக்கு அதாவது அந்தந்த சிஸ்டம் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை ஏத்தி விடுறதுக்கு இன்னொரு ஹார்மோன் இருக்கு. இதெல்லாம் உள்ள சங்கேதங்கள், பேசிக்கலி கம்யூனிகேஷன். இந்த ஹார்மோன் சோ இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்லி நீங்க கேட்டீங்களே, இதெல்லாம் எல்லா அங்கங்களுக்கும் தேவை. தைராய்டு ஹார்மோன் எடுத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அணுக்கள் உச்சியில் இருந்து பாதம் வரை எல்லா அணுக்களுக்கும் இந்த ஹார்மோன்கள், அதாவது ஹார்மோன் தான் இந்த சுரப்பிகள் இருந்து வர திரவங்களுக்கு இங்கிலீஷ் பேரு ஹார்மோன். தமிழ்ல சொல்லணும்னா கெமிக்கல் ரசாயனங்கள்னு சொல்லலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த ரசாயனங்கள் எல்லாம் எல்லா அணுக்களுக்கும் தேவை. இந்த எந்த அணு அல்லது எந்த அணுக்களோட குழுமம் அதாவது திசுக்களுக்கு ஒருத்தருக்கு பாதிப்பு அதை ஏற்படுத்தும்ங்கிறது அவங்க அவங்களுக்கு மாறுபடும். அங்க ஒரு ஒரு சுரப்பி ஒரு ஒரு வேலையை அதிகமா செய்யும். சோ இப்போ நீங்க ஒரு பிரச்சனைக்கு இது வந்து இந்த பிரச்சனையா இருந்தா நாங்க ஹார்மோன் பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா 1-2 நேரடியா சொல்லிடலாம். உதாரணத்துக்கு தைராய்டு சுரப்பி கழுத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனால தைராய்டு சுரப்பியில் ஒரு வீக்கம் அடைஞ்சு ஒரு பக்கம் ஒரு கட்டி மாதிரி ஒரு குண்டா இருந்ததுன்னா இது தைராய்டு பிரச்சனைங்கிறத நான் சொல்ல வேணாம், நீங்களே சொல்லிடுவீங்க. லாய்டர்னு சொல்றோம் அல்லது அது ஒரு நாடியூல்னு சொல்றோம், ஏதோ ஒரு பேர் கொடுக்குறோம். ஆனால் இப்போ இந்த சுரப்பில் ஒரு கட்டி இருக்குங்கிறது நீங்க வெளியில தெரியறதுனால ஈஸியா புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இதே மாதிரி ஒரு பிட்யூட்டரி சுரப்பி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தருக்கு இருக்கு, இல்ல அட்ரினல் சுரப்பியில ப்ராப்ளம் இருக்குங்கிறது உங்களால எடுக்க முடியல. அப்போ அந்த ஹார்மோன் எந்தெந்த திசுக்கள் மேல எல்லாம் வேலை செஞ்சு எந்த அளவுக்கு அதை பாதிக்கிறதோ அந்த பாதிப்பு எவருக்கு எதுல அதிகமா விழுறதோ அதோட வெளிப்பாடு வெளியில வரும். சோ இதெல்லாம் நம்மளோட அன்றாட தேவைகளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. சோ பசி, தாகம், தூக்கம், நீங்க தண்ணியோட அளவு, சர்க்கரையோட இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கே இதெல்லாம் தேவை. கண்டிப்பா இது எல்லாத்துலயும் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து பாதிக்குதுன்னா அப்போ அது ஒரு வேகா சிம்டம் கொடுக்கும். ஒருத்தருக்கு பசியே இல்ல, வீக்கா இருக்கு, டயர்டா இருக்கு, இப்படி எல்லாம் ஜென்ரலா தான் சிம்டம் கொடுப்பாரு. இப்ப நான் சொன்ன இதே சிம்டம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுவும் இப்ப கொரோனாவோட ஒரு பெரிய தாக்குதல் எல்லாரும் இருக்கு, ஒரு வீதியில இருக்குன்னு போது இப்ப இதெல்லாம் இருந்தா சார் இது கொரோனாவா இருக்குமான்னு கூட கேட்பான். கண்டிப்பா கொரோனா இல்லாத காலத்துல வந்து இப்ப நாங்க அதை எப்படி அனுபவம் இருக்கு. இப்ப இதே ஒருத்தருக்கு 4 வாரம் இப்ப டிபியோட டாக்டர் ஒருத்தர் பேசினா அவரு என்ன சொல்லுவாரு, ஆமாங்க ஜுரம் கொஞ்சம் அடிக்கும், பசி இல்லாத மாதிரி இருக்கும், இருமல் சளி இருக்கும் அப்படின்னு நேரடியா இப்ப லஞ்ச் சம்மந்த மாதிரி தான் நேரடியா சொல்லிடலாம். கண்டிப்பா இப்ப நான் சொல்றதையும் ஒருத்தர் வீக்கா இருப்பார், டயர்டா இருப்பார், பட் அது சுரப்பி பிரச்சனையா இல்லையாங்கிறத இந்த ஜென்ரலா அவரோட ஹீமோகுளோபினை செக் பண்ணிட்டோ இல்ல அவரோட ஜென்ரல் ஹிஸ்டரி எடுக்கும் போது சில க்ளூஸ் வரும். அந்த க்ளூ வந்து நீங்க எந்த மருத்துவரை முதல்ல அணுகிறீங்களோ அவருக்கு வந்து தட்டம் அந்த க்ளூ, ஓஹோ இது வந்து சுரப்பி பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்தாதான்
அந்த பிரச்சனை சுரப்பியால் இருக்கலாம்ங்கிறதே வந்து நிரூபிக்கிறதுக்கு அவர் அடுத்த ஸ்டெப் எடுப்பார். இப்ப இது எல்லாத்துக்கும் உடனே இல்லங்க, உங்களுக்கு வந்து இப்ப மாதவிடாய் பிரச்சனை இருக்கு ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப நம்ம பேசுறதுல இருந்தே பிட்யூட்டரி சுரப்பியும் ஓவரிங்கிற அந்த கீழே இருக்கிற அந்த செக்ஷுவல் ஹார்மோன் எல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அங்கம் வந்து அந்த மென்ஸ்ட்ரேஷன்ங்கிற அந்த மாதவிடாய் விஷயங்கள் எல்லாத்தையும் அதான் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறது அடிப்படை கல்வியிலே இப்ப சொல்லி கொடுக்குறாங்க. எட்டாவது ஒன்பதாவது படிக்கிறவங்களுக்கே வருது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு லேடி ஒரு பெண் இருக்கா, 20 வயசு பெண் இருக்கா, அவளுக்கு வந்து எனக்கு 6 மாசமா 3-4 மாசமா மென்ஸ் ஒழுங்கா வரல அப்படின்னு சொன்னா உடனே ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னு அதை நம்ம லேபிள் கொத்த முடியாது. அதை வந்து சில வாட்டி ஸ்ட்ரெஸ்னால கூட இருக்கும், அவங்களோட அவங்க எக்ஸாம் சமயமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் விட்டு பிடிச்சி அந்த கைனகாலஜியோ அந்த மகப்பேறு மருத்துவரோ யாராவது தரவங்க பாக்குறவங்க என்னடா அது இந்த பெண் 3 மாசமா வராளு, இவளுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு, இது தைராய்டு வியாதியால் கூட இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இது மருத்துவ பாடத்துல வரும். எப்ப சந்தேகிக்கணும், ஓ இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிற அந்த தேவையான டெஸ்ட பண்ணும் போதுதான் ஓஹோ இது தைராய்டுனால வந்து ஒரு மாதவிடாய் எல்லா மாதவிடாய் பிரச்சனை உடனே ஹார்மோனாலும் எடுத்துன்னு போக கூடாது. ஓகே சூப்பர். ரெண்டாவது குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்கு இப்ப ரொம்ப முக்கியம், ஒரு குழந்தை ஒழுங்காவே வளரல, நான் வந்து 10 வயசு ஆச்சுங்க என்னங்க இவங்க வந்து இவனோட தம்பி வந்து 6 வயசு தான் ஆறுது, அவன் அவன் ஹைட் தான் இருக்கா அப்படின்னா வளர்ச்சிக்கு குரோத் ஹார்மோன்ங்கிற ஒரு முக்கியமான ஹார்மோன் வெளியில பிட்யூட்டரிங்கிற சுரப்பில இருந்து வருது. இது அடிப்படை மருத்துவ கல்வியில எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். ஆனால் இத ஒரு 6 மாசம் 1 வருஷம் அந்த குழந்தையோட ஹைட்ட பார்க்கும் பொழுது அவங்களை பாக்குற அந்த குழந்தை நல மருத்துவர் வந்து இந்த குழந்தைக்கு வித்தியாசமா இருக்கு, நியூட்ரிஷன் எல்லாம் நல்லா இருக்கு, சாப்பாடு எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனாலும் குழந்தை வளரல, மத்த அங்கங்களோட வேலை டிபி வியாதி வேற ஏதாவது ரொட்டீனா நம்ம பார்க்கக்கூடிய ரத்த சோகையோ இல்ல வேற மாதிரி வியாதிகள் எல்லாம் இல்ல, என்னடா இந்த மாதிரி எல்லாம் இல்லையே, இது வேற ஏதாவது சுரப்பையோட பிரச்சனையா இருக்குமா அப்படிங்கறதுதான் இதோட வழிமுறை. இதுதான் ஸ்டெப்ஸ் ஆஃப் அப்ரோச். ஓகே சோ எந்த சுரப்பி சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பாப்பாங்க. அது ஒரு லேமன் கண்டுபிடிக்கிறதை விட ஒரு மருத்துவர் கண்டுபிடிச்சு சொல்றது இட்ஸ் எ பெட்டர் திங். மருத்துவர் சந்தேகிக்கணும் அண்ட் அந்த மருத்துவர்கிட்ட நீங்க அணுகணும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்க பொது மருத்துவர்களை ஒரு ஃபேமிலி டாக்டர்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கணும் அண்ட் அவங்க பார்க்கும்போது இது வேற மாதிரி இருக்குங்க, இது ரொட்டீனா நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இல்லைங்கிற ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் தான் இந்த வியாதிகளை நோக்கி நம்மள பயணிக்க தொடங்கும். இல்லைன்னா நம்ம மன எல்லாத்துக்கும் எல்லா வியாதி மாதிரி தோணிடும், அப்புறம் அனாவசிய பீதி தான் கிளம்பும் கண்டிப்பா. ஓகே சோ நீங்க இந்த எண்டோக்ரைனாலஜி அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இந்த கணையம் அந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க நிறைய இடத்துல கொடுத்தீங்க. சோ இன்றைய காலகட்டத்துல கணையம் சார்ந்த ஒரு டிஸார்டர் அப்படின்னா நம்ம வந்து நீரழிவு நோய் டயாபிட்டிஸ் அதை பத்தி நம்ம ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் நீரழிவு நோய் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வரும்பா அப்படின்வாங்க. அப்புறம் அது வந்து ஒரு 50, 40, 30 இப்போ 20 வயசுல ஸ்கூல் போற பசங்க கூட நிறைய பேருக்கு வந்து இந்த நீரழிவு நோய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ இந்த நீரழிவு நோய் அப்படின்னா என்ன, அது எதனால வருது, அண்ட் ஒரு காலத்துல 60 வயசுக்கு மேல வந்துட்டு இருந்தது இப்பயும் சின்ன வயசுல நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது சார். இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, இது ரொம்ப நாளைக்கு பேச வேண்டிய ஒரு விஷயம். பொதுவான சில முக்கியமான கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். நீங்க சொன்னதுல இன்னொன்று சேர்த்துக்கலாம், ஒரு காலத்துல எங்க வாத்தியார்லாம் எனக்கு பாடம் எடுத்த போது 90களில் எங்களுக்கு எம்பிபிஎஸ்ல பாடம் எடுத்த சில வாத்தியார்கள்லாம் டயபிட்டிஸ்னாலே அது பணக்காரங்களுக்கு வியாதின்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. மொத்தத்துல ஒண்ணு ஆனா தெரியுது, பழைய காலத்துல இருந்த போட்டோ அதெல்லாம் எடுத்து நீங்க பார்க்கும்போது உடல் ரீதியான வேலைகள் குறைந்து தொப்பை விழுந்து அந்த காலத்துல இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்க. நான் சொல்வது 100-200 ஆண்டுகள் மன்னர்கள் ஆண்ட காலத்துல கூட இருந்திருப்பாங்க. எப்பயுமே தொப்ப விழுந்து சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு வியாதிகள் வரும்ங்கிறத நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க கண்டிப்பா. சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு ரெண்டு விதமா அதை அணுகலாம், நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சர் என்றால் இயற்கையிலேயே எப்படி சில தன்மைகள்னாலதான் தொத்திரம் பறக்கிறாங்க, மரபணு ரீதியாக சில தன்மைகள் வருது சில பேருக்கு, அது வியாதிகள் வர தன்மையும் அதுல கலந்துருக்கு, அதுதான் நேச்சர். சோ ஜெனிட்டிக்கலி சில பேருக்கு சில விதமான பிரச்சனைகள் வருது, கண்ணாடி போட்டுக்கிறது அல்லது காது சில பேர் ஃபேமிலியில ஒழுங்கா கேட்கல, எங்க வீட்டுல கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் குள்ளமா தான் இருப்பாங்க, எங்க வீட்லயே கொஞ்சம் உடல் பருமன் தான் அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வாதெல்லாம் கலர் ஒத்தாத்ததுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்ல வியாதிகள் வரதுக்கான தன்மைகளோட தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன் தி பாப்புலேஷன் பறக்குறாங்க, அது ஒரு பக்கம். இது நேச்சர், இதை மாத்த முடியாது. நர்ச்சர், நர்ச்சர் என்றால் என்விரான்மெண்ட், என்விரான்மெண்ட்னா நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை, வளர்றது நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம எப்படி பழக்க வழக்கங்கள், அது சம்பந்தப்பட்டது. சோ இப்போ சயின்டிபிக்கா நீங்க கேட்ட கேள்வி அப்ரோச் பண்ணும்போது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மரபணு ரீதியாக ஒரு ஒரு ஜனத்தொகைக்கே வந்து ஒரு வியாதி திடீர்னு வர்றதுன்னா மரபணு மாற்றத்துக்கு பல நூற்றாண்டுகள் ஆகும்.
ஜெனிட்டிக்கா ஒரு வியாதி. இப்ப என்னடாது இது வந்து இந்தியால வந்து நாங்க ஒரு 30 வருஷம் முன்னாடி ரொம்ப இதெல்லாம் பாக்கல, இப்ப பாக்குறோம். ஒரு தலைமுறை கூட நீங்க கேட்டது சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா இது ஜெனிட்டிக் ரீசன்ஸ்னால இருக்க வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஜெனிட்டிக் ரீசனா இருந்தா 30 வருஷத்துல வராது, 300 ஆண்டு 3000 ஆண்டு கூட ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு மேஜர் மாற்றம் ஜீன்ஸ்ல ஏற்படணும்னா ரொம்ப வருஷம் ஆகும். 30-40 வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு மாற்றங்கள் வியாதியை நோக்கி போறதுன்னா அப்ப என்ன அர்த்தம்னா ஏற்கனவே வியாதி வர தன்மை இருந்திருக்கலாம், அத யாரும் மறுக்க முடியாது. ஆனாலும் அத வந்து அந்த ஜீன்ஸ தட்டி எழுப்புற மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குது. அது எதுன்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள். அது எல்லாருக்கும் இது வந்து எல்லா விதமான ரேடியோ மீடியா எல்லாத்துலயுமே இத பேசுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். அது என்னன்னா நம்மளோட இந்த ஒரு 30-40 வருஷங்கள வசதிகள் பெருகிடுச்சு, கொஞ்சம் வெஸ்டர்னைசேஷன் அதிகமாயிடுது, உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு, உடல் ரீதியான வேலை ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால எடை பருமன் அதிகமாயிடுது. அதுவும் குழந்தைகளுக்கான அந்த உடல் பருமன் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாவே ஆகுது. அதுவும் இந்த தொப்பையை சுத்தி இந்த வயிற்றை சுத்தி இருக்கிற அந்த தொப்பை அதிகமா இருந்துதான் இதுக்கு மூலதனமாயிடுது. இந்த மாதிரி வெயிட் கூடும்போது நம்மளோட உள்ள ஏற்கனவே சுரப்பிகளை பத்தி பேசினோம், அங்கங்களை பத்தி கொஞ்சம் ஜென்ரலா சொன்னோம், அதோட அந்த வேலைப்பாடு செய்யும் திறன் வந்து இந்த எக்ஸ்ட்ரா எடைக்கு கோப்ப பண்ண முடியாம போயிடுது. அதுல கணையமும் ஒண்ணு. சோ நம்ம கணையமும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டோம்னா அதுக்கு வேலை செய்ய முடியாம தணருது, அல்லது அது செய்யுது ஆனா அது ஒழுங்கா வேலை செய்யாது, போய் அதோட எந்த இடத்துல போய் செயல்படணும் அது ஒழுங்கா செய்ய வரல. சோ சக்கரை வியாதிக்கு ஒரு காரணம் இந்த 30-40 வருஷத்துமா நம்மளோட மாற்றம், இந்த ஓவரால் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் மாறி ஒபிசிட்டி கூடினது ஒரு முக்கியமான காரணமா சயின்டிபிக்கா அதை கருதுறாங்க. அதுல ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஐ திங்க் டைம் இருந்தா நான் இன்னும் ஒரு 1 மினிட் பேசணும், ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் சார். ஓகே. அது என்னன்னா டைப் 1 டைப் 2 ரொம்ப கிளாசிக்கா நம்ம பேசுவோம், அதுல இப்ப நிறைய பிளர் ஆயிடுச்சு. அதாவது டைப் 1 என்றால் கணையத்திலிருந்து சுரக்கிற இன்சுலின் ஏதோ ஒரு காரணத்தினால் சுரக்கவே இல்லை, ஜீரோன்னு வச்சுக்கணும். டைப் 1 என்றால் திடீர்னு இப்ப ஒருத்தருக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சுங்கிற மாதிரி, கண்ணுல உள்ள பாதிப்புங்க, ஆபரேஷன் பண்ணி சரி பண்ண, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால், அந்த காரணத்துக்குள்ள போனா சயின்டிபிக் லெக்சர் ஆயிடும், அது வேண்டாம். டைப் 1 என்றால் இன்சுலின்ங்கிற அந்த ஹார்மோன் பேங்க்ரியாஸில் இருந்து சுரக்கவே இல்லை, டெபிஷியன்சி அப்படின்னு அர்த்தம். டைப் 2 என்றால் பொதுவா என்ன அர்த்தம்னா அந்த இன்சுலின் சுரக்குது ஆனா அது ஒழுங்கா செயல்படவில்லை, வேலை செய்ய முடியவில்லை. ஏன் அது வேலை செய்யாது? ஒண்ணு ஒழுங்கா சுரக்கும் ஆனா அது வேலை செய்யாது. அதுக்கு என்னடா காரணம்னு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணினதுல உடல் பருமன் எடை கூடினால் இன்சுலின் சுரந்தும் அது ஒழுங்கா வேலை செய்ய முடியல அப்படிங்கறதுதான் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கு. சோ இந்த வகை 2 டைப் 2 டயபெட்டிஸ் என்பது குண்டா இருக்கிறவங்க நிறைய பேர், அதுவும் அந்த 30-40 வயசு தாண்டும் போது இடம் பருவம், அது வரைக்கும் அட்லீஸ்ட் 15-20 வயசுல கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஆண்களாவது வேலை செஞ்சிருப்பான், ஓடிருப்பான், அதை எக்ஸசைஸ் பண்ணிருப்பான், சைக்கிளாவது ஓட்டிருப்பான். அந்த 20-30க்குள்ள ஒரு ஆண் மகனுக்கு நிறைய வாட்டி வேலை கூட இன்னைக்கு நம்ம சகஜமா பாக்குறோம், குழந்தைகளுக்கும் பாக்குறோம், பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம், பல விதமான சமுதாய பிரச்சனைகள்னால வெளியில போய் விளையாட முடியல, நிறைய விஷயங்கள் பிரச்சனை ஆயிடுது, எல்லாமா சேர்ந்து அந்த ஒரு காலேஜ் போறதுக்குள்ளயுமே எடை கூடிடும். எடை கூடி அந்த அளவு ஒரு விகிதம் தாண்டும் பொழுது, ஒரு வரம்பை மீறும் பொழுது இன்சுலின் அதை கேட்டு அதிகமா சுரந்து சுரந்து பேங்க்ரியாஸ் கஷ்டப்படுது. சுரக்கிற இன்சுலின் எடை அதிகமா இருக்கிறதுனால ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது, சர்க்கரை வேற ஆரம்பிக்குது. இன்சுலின் தான் நம்ம உடம்புல சர்க்கரையை சீரா வச்சுக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கான ஒரே ஹார்மோன். நிறைய ஹார்மோன்கள் உள்ள வந்து சர்க்கரையை அதிகப்படுத்துறதுக்குதான் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க சாப்பிடலன்னா நீங்க சர்க்கரை குறையுதுங்கிறத கண்டுபிடிச்சு குறைஞ்ச சர்க்கரையை ஏத்துறதுக்கு 4 ஹார்மோன் இருக்கு, ஆனா ஏறின சர்க்கரையை குறைக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஒரே ஒரு ஹார்மோன் தான் இருக்கு, அது இன்சுலின். அந்த இன்சுலினும் நீங்க எடைய கூட்டினால் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. இது ஒரு துரதிருஷ்டவசமான நிலையாயி. ஒரு காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் நடக்கணும், வெளியில ஒரு பஸ் பிடிக்கணும்னா கூட நீங்க ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போனாதான் பஸ் போகணும். இந்த மாதிரி இருந்த ஒரு காலம் என்னோட சின்ன வயசுலயே நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன். இப்ப எவ்வளவோ மாறி போச்சுங்கிறது நான் சொல்ல வேண்டாம், கேட்கிற எல்லா நேயர்களுக்கும் இதை பத்தி நல்லா தெரியும். இத நம்ம கொஞ்சமாவது மாத்தி உடல் பருமன் ஆறுத முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் குறைக்கணும். குறைத்தால்தான் சக்கரை வியாதிக்கான இந்த டைப் 2 டயபிட்டிஸ்க்கு தீர்வு.
டைப் 1ங்கற அந்த இன்சுலினே சுரக்கலங்கற டயபெட்டிஸ் வந்து துரதிஷ்டவசமா வருது சில பேருக்கு. இந்தியாங்கிறது எல்லாருக்கும் அந்த 130 கோடி பேர் இருக்கிற ஊர்ல 1% வந்தா கூட நீங்க யோசிச்சு பார்க்கலாம், 1.5 கோடி பேருக்கு, 2 கோடி பேருக்கு. இந்த மாதிரியான அந்த வியாதி பத்தி நம்ம ரொம்ப அதனாலதான் பேசுறது இல்ல. பப்ளிக் போரம்ல பேசும்போது டைப் 1 டயபெட்டிஸ் பத்தி நாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றது இல்ல, ஏன்னா அது ரேர். அது எப்பயாவது ஒரு வாட்டி ஒரு விபத்து மாதிரி நடக்குது. அதே டைப் 2 என்பது நம்மளோட பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்டது, நிச்சயம் நம்மளால தடுக்க கூடியது. சோ அது நம்ம பழக்க வழக்கம் என்றால் உடல் ரீதியான வேலையும் உணவு பழக்க வழக்கமும் அதோட நேரடியா சம்பந்தப்பட்டு என்ன மருந்துகள் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு நற்செய்தியை முதலே சொல்லிடுறேன், நீங்க கேட்ட கேள்வியில அந்த கியூர் பண்ண முடியுமா கேட்டீங்க இல்லையா. சோ அததான் இந்த ஒபிசிட்டி, அதாவது வெயிட் கூடுறதுனாலதான் இது வருதுங்கிறது 170 பேருக்கு பொருந்தும் இந்த எடை கூடுதலான. ஆரம்ப கட்டத்திலேயே இதை கண்டறிஞ்சு அதனாலதான் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஏற்கனவே ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்க அல்லது எடை திடுதிடுன்னு கூடுறவங்க எல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுக்கு சக்கரை வரலாம்ங்கறத. ஐ மீன் வீட்டுல ஒருத்தருக்கு இருந்தாதான் வரணும்னு அவசியம் இல்ல. சோ அவங்க வந்து அவங்க அது இப்ப நிறைய பேர் அந்த கேள்வி கேட்பாங்க, எங்க அப்பா அம்மாக்கு வந்து இல்ல, எங்க ஃபேமிலி இல்ல, நான் எனக்கும் வராதுன்னு நினைச்சேன். அதுவும் பெண்கள் இதுல ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும், யாருக்கு அந்த பிரெக்னன்சி போது சர்க்கரை வந்து ரெட்டீனா செக் பண்ணுவாங்க, அதுல சில பேருக்கு இருக்கும். அதுல நம்மளோட பெண்கள் முக்கியமா இதுல கேக்குறவங்க ஞாபகம் வச்சுக்கணும், சர்க்கரை வியாதி வந்து கர்ப்ப காலத்தின் போது முதல் வாட்டியா கண்டறியப்பட்டால் அவங்க உடனே அது கர்ப்பத்தினால வந்த சர்க்கரை டெலிவரி ஆன உடனே சரியா போயிடும் அப்படின்னு ஒரு தப்பு அபிப்பிராயத்தை ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது அறிவியல் ரீதியா தப்பு. அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர தன்மை இருக்கு, அவங்க கர்ப்பம் முடிஞ்ச அப்புறமும் அப்பப்ப செக் பண்ணி ரெகுலரா வச்சுக்கணும், அப்பதான் அந்த எடை பருமன் அதிகமாகாம பாத்துக்கணும். கர்ப்பத்தின் போது கூடின எடைய கர்ப்பம் முடிஞ்ச அப்புறம் குறைச்சிடணும், முடிஞ்ச அளவுக்கு அதை ரிவர்ஸ். அதுவும் பிரஸ்ட் ஃபீடிங் முடிஞ்ச அப்புறம் 6 மாசம் கழிச்சு வந்து எடைய குறைக்கலன்னா அவங்களுக்கு திருப்பி சர்க்கரை வியாதி எல்லாருக்கும் வர டைப் 2 வரதுக்கான வாய்ப்பு அதிகம் நடத்துதான் அது அறிகுறி. அந்த இந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வர மாதிரி அது கர்ப்ப காலத்தின் போது வர GDM ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் என்பது ஃபியூச்சர்ல வர டயபிட்டிஸோட மணி அப்படியாதான் அதை நம்ம கருதுறோம். ஆரம்ப நிலை இல்ல, அதாவது எடை பருமன் வந்து சர்க்கரை வியாதி இப்பதான் அவருக்கு இருக்குது கண்டுபிடிச்சிருக்காங்க, மைல்டா தான் இருக்குன்னா அவங்க எடை நல்லா குறைச்சாங்கன்னா 10-15% வெயிட் லாஸ் ஒருத்தர் 70 கிலோ இருக்க வேண்டியவர் ஒருத்தர் சப்போஸ் 90 கிலோ இருக்காருன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு, அந்த 90 கிலோல 10% 9 கிலோ அல்லது 10 கிலோ குறைத்தாலே அவங்க சர்க்கரை வியாதி நல்லா நார்மலுக்கு உண்டும். இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இப்ப மக்கள் இதெல்லாம் உடனே வந்து என்ன அதிக ஒரு குணமாக்கிடலாம் அப்படின்னு சொல்ல குணம்னு அர்த்தம் கிடையாது, நீங்க அதை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் மருந்துகள் இல்லாமலே நிறைய பேருக்கு. நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எடை பருமனால வரவங்க டக்குன்னு ஸ்ட்ரிக்டா இருந்து நல்லா குறைச்சாங்கன்னா ஆரம்ப கட்டத்தை அது ஃபுல் கண்ட்ரோல்ல கொண்டு வரும். இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம இவ்வளவு நாள் பேசினதுல இருந்தே நேயர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும், இது வந்து டயட் உடல் ரீதியான வேலை அதாவது எக்ஸசைஸோட நேரடியா சம்பந்தப்பட்டது. சோ ஷீட் ஆங்கர் ஸ்டெப் நம்பர் 1 ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளோட இப்ப இருக்கிற டயட்டை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அளவுகளை குறைச்சிருந்து டயட் மாடிபிகேஷன். ரெண்டாவது நிச்சயம் இப்ப செய்யக்கூடிய உடல் ரீதியான வேலைய 1/3 நம்ம அதிகரிக்கணும். இது ரொம்ப சிம்பிள், நான் ரொம்பவே கம்மியா சொல்லிட்டு இருக்கேன், பட் நீங்க எடை குறைக்கிற அளவுக்கு உங்களை நீங்க கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும்னா கொஞ்சம் வருத்திக்கணும், அப்பதான் அது கொஞ்சம் குறையும். இதுதான் நம்பர் 1. ரெண்டாவது நிறைய பேருக்கு இதெல்லாம் பண்ணினா ஃபுல்லா சரியா போறது இல்ல, அதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. அதனால நம்ம மருந்துகளும் தேவைப்படுது. மருந்துகளை 2 விதமா யூஸ்வலா பிரிக்கிறோம், நான் இப்ப பேசுறது டைப் 2 டயபிட்டிஸ், அதுல மெயினா டைப் 2 தான் பேசுறோம், ஏன்னா அதான் சகஜமா நம்ம பாக்குறது. ரெண்டாவது அதுல நம்ம முதலே சொன்ன மாதிரி இன்சுலின் ஓரளவுக்கு நல்லாதான் சுரக்குது, ஆனாலும் அது ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. இது ஆரம்ப கட்டத்துல ஆரம்ப கட்டம். சோ அதனால ஆரம்ப கட்ட மருந்துகள் என்ன நம்ம கொடுக்கறோம்னா இன்சுலின் சுரக்கிறத ஒழுங்கா வேலை செய்ய வைக்கிற மருந்துகள். சோ அதனால அதற்கு அந்த மெடிக்கல் லாங்குவேஜ்ல வந்து இன்சுலின் சென்சிடைசர் அல்லது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ குறைக்கிற மருந்துகள், அதுல மெட்ஃபார்மின்ங்கிற மருந்து,
அப்புறம் வேற சில மருந்துகள் மெட்ஃபார்மின் தான் இதுல ரொம்ப முக்கியம், அதனால அதை ஒண்டி நான் பேர் சொன்னேன். மற்ற மருந்துகள் எல்லாமும் இதுல ரெண்டாவது வகையான மருந்துகள், நான் இப்ப பேசுறதுல மாத்திரைகள், அதை நீங்க உட்க வாய் வழியா உட்கொள்ள கூடிய மருந்துகள், அதுல ரெண்டாவது வந்து இன்சுலினை சுரக்க வைக்கிற மருந்துகள். ஏற்கனவே அது ஓரளவுக்கு சுரந்தா கூட உங்களுக்கு அது தேவையில்லைங்கிறது தான் அந்த கான்செப்ட். தேவைப்படல, ஐ மீன் தேவையான அளவுக்கு அது சுரக்கலைங்கிறதுனால மெடிக்கலா என்ன பண்றோம்னா, ஒரு பக்கம் இன்சுலின் சென்சிடைசர், அதாவது மெட்ஃபார்மின் மாதிரியான இன்சுலின் சுரந்ததை ஒழுங்கா வேலை செய்ய வைக்கிற மருந்துகள், இன்னொரு பக்கம் இன்சுலின் உங்களுக்கு கொஞ்சம் தேவை அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பயங்கரியா ஏற்கனவே ஒழுங்கா சுரக்காத சுரக்க வைக்கிற மருந்துகள், இது ரெண்டு விதமா பிரிக்கிறோம். இதுதான் மெயினா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. இதுல வேரியஸ் காம்பினேஷன் இருக்கு, நிறைய மருந்துகள் பேர் இருக்கு. அதை பத்தி சார், இந்த சாப்பிட்ற மாத்திரைகள் இல்லாம இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க இல்லையா, சோ அதை பத்தி சொல்லுங்களேன். நான் அதுக்குதான் வந்து நீங்க அழகா கேட்டுட்டீங்க, ரொம்ப நன்றி. இதுல என்ன ஆறுது, இந்த டைப் 2 டயபெட்டிஸ் என்பது உடல் பருமனால வருது, அது வந்து இன்சுலின் சுரந்தும் ஒழுங்கா வேலை செய்யலன்னா நான் அவ்வளவு தூரம் அழிச்சு பேசினா கூட ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல தாண்டின ஒரு டயபெட்டிக் பேஷண்ட பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுறது, அந்த இன்சுலின் சுரக்கிற சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகி ரொம்ப லோ ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆரம்ப நிலையில வந்து சுரந்தும் வேலை செய்யலங்கிற நிலை போய் ஒழுங்காவே சுரக்கலங்கிற நிலையும் அவங்களுக்கு ஒரு காலத்துல வருது. அது வந்து 5 to 10 வருஷம் இல்ல 15 வருஷத்துக்குள்ள பொதுவா வரதா அறிவியல். இது மேலே நாடுகள்ல நிறைய ஆராய்ச்சிகள் இதான் காப்பாக்குறோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரியும், இது எல்லாருக்குமே வருமா இந்த மாதிரி? 100 to 70 பேருக்கு வரும், 100 to 70 பேருக்கு வரும். இதுல ஒரு 30 பேர் இன்னைக்கும் நம்ம இவ்வளவு நாய் பேசி நம்ம வழியா சக்கரை வியாதியோட உண்மையான காரணம் இதுதான் ஒருத்தருக்கு எழுதி கொடுக்க முடியாது. அவங்க மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், நான் முதலே சொன்ன மாதிரி நேச்சர் ஜெனடிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இருக்கு. இது அது ஸ்ட்ரெஸ்ங்கிற விஷயம் எல்லாமும் இதுல கலக்குது. இதுல நிறைய விஷயங்கள் சேர்ந்துதான் ஒருத்தருக்கு அந்த நெட் அவுட் புட்டா சக்கரை வியாதியா நம்ம வெளியில பாக்குறோம். சோ அதுல பார்க்கும்போது இன்சுலின் வந்து ஒரு காலகட்டத்துல ஆரம்பத்துல ஒழுங்கா சுரந்துட்டு இருந்த ஒரு பேஷண்ட்டுக்கு ஒழுங்கா சுரக்காத நிலை வந்துடுறாங்க நிறைய பேர். நான் சொல்வது 2/3 வச்சிருவோமே, 60-70% பேருக்கு அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி அவங்க ஆரம்ப காலகட்டத்துல ஸ்ட்ரிக்டா எடுத்துட்டு வெயிட் எல்லாம் குறைக்காம நீங்க அதை அப்படி சேர்த்துக்கணும். இது எல்லாமே வந்து அந்த 30-40 நடக்குது. அப்பதான் வேலைக்கு ஒருத்தர் செட்டில் ஆவாரு, ஒருத்தர் அப்பதான் ஸ்ட்ரெஸ், கல்யாணம், குழந்தை, அவங்களோட பேரண்ட்ஸ் சிக்காராங்க, இவரோட ப்ரமோஷன், நீங்க 1000 சோசியல் ஸ்ட்ரெஸ்ஸும் இப்பதான் கலக்கும். இதுக்கு நடுவில் இந்த மாதிரியான பேர் இடர்களாக வேற வரும் நடுவில் நம்ம இப்ப இருக்கிற மாதிரியான எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்களாலையும் பல விஷயங்கள் கலந்து என்ன ஆகுது, அவங்களோட பேங்கிரியாஸ்ல இருந்து ஏற்கனவே ஒழுங்கா சுரக்காத பேங்கிரியாஸ் சுரக்காம குறைஞ்சு போய் இன்சுலின் தேவைப்படுற நிலை. இதனால உடனே அவங்க டைப் 1 டயபெட்டிஸா ஆயிட்டாங்கன்னு நாங்க மெடிக்கலா சொல்ல மாட்டோம். அதை எப்படி சொல்லுவோம்னா, இன்சுலின் ரிக்வயரிங் டைப் 2 டயபெட்டிஸ், அதாவது அவங்க டைப் 2 தான் இருந்தாங்க, பட் இன்னைக்கு அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படுற காலம் வருது. சோ முக்கியமான ஒரு தகவல் நம்ம நேயர்களுக்காக, இன்சுலின் ஒரு அது ஊசியா போட்டுக்கிறோங்கிற ஒரு காரணத்தினால 100 to 90 பேர் அதுக்கு ஒரு பெரிய வெறுப்பு, ஒரு பயம். கண்டிப்பா இது முதல்ல எல்லாருக்கும் போகணும். இந்த மாதிரியான நீங்க ரொம்ப நல்ல இன்னைக்கு டயபெட்டிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் எவ்வளவோ அவேர்னஸ் கிரியேட் பண்றோம் மக்கள். ஆனா நாங்களும் எவ்வளவோ டயபெட்டிக் பேஷண்ட் என்னமா இன்சுலின் போட்டுக்கணும், உங்களுக்கு சக்கரை அதிகமா இருக்கு, இனிமே மாத்திரைகள் கொஞ்சம் வேலை செய்யறது கஷ்டம் அப்படின்னு சொன்னா உடனே அது உண்டி வானா சார், இப்ப நான் இப்பதான் சார் மாமா என்ன போன மாசம் எங்க வீட்டுல கல்யாணம் அதனால கொஞ்சம் நான் கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போடுவாங்க. இப்படி ஒரு ஏப்ரல் பிப்ரவரி மாசம் தள்ளி போடுற பேஷண்ட் மே மாசம் பாத்தீங்கன்னா மாம்பழ சீசன் வந்துடும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்டிகைகள் வந்துடும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி வந்து வேற ஏதாவது அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் வந்து இப்படியே 1-2 வருஷம் தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க எப்ப கேட்டாலும். சோ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. பட் மக்களுக்கு முக்கியமான ஒரு தகவல், இன்சுலின்ங்கிற வார்த்தையை கண்டோ அல்லது அது ஊசிங்கிறதுனால பயப்பட வேண்டாம், இன்சுலின் தான் சக்கரை வியாதிக்கு கண்டுபிடிக்கப்பட்ட முதல் மருந்து. ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் தகவல் என்னன்னா, 1921 அடுத்த வருஷம் 100வது வருஷம் இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டு 100 வருஷத்துக்கு நம்ம தாண்டோம். முதல் மருந்து என்னடா இன்சுலின் தான். மத்த ஓரல் மருந்துகள் எல்லாம் இப்ப நடுவுல 1950களுக்கு அப்புறம் அந்த மருந்துகள் தான் எல்லாமே. ஓகே சார், மக்கள் கிட்ட இது மித்தா உண்மையா நீங்க தான் சொல்லணும். இன்சுலின் ஊசி ஒன்ஸ் போட ஆரம்பிச்சா அதை நிறுத்தவே முடியாது, போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அது உண்மையா எதுக்காக இப்ப நம்ம பேசு எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுட்டா இந்த கேள்விக்கு பதில் தெளிவா புரியும். இதுதான் அறிவியல் அணுகுமுறை, பகுத்தறிவுனா இதான். ஒரு விஷயத்துக்கு நீங்க கேட்டிருக்கீங்க, அதை பகுக்கணும். என்ன மாதிரி இப்ப பேசிக்கிறோம், டைப் 1 டயபெட்டிஸ் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதை பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம்னு
சொல்லி அதை மோரம் கட்டிட்டோம் இல்லையா, அந்த வியாதிகாரங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி அது யங் ஏஜ்ல சில்ட்ரனுக்கு வருது, பேங்க்ரியஸ்ல இருந்து இன்சுலின் சுரக்கவே இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க லைஃப் லாங் இன்சுலின் போட்டுதான் ஆகணும்ங்கிறது ஒத்துழை ஆகணும், அது நிரசனமான வழியில் அவங்களை விட்டுருங்க. இப்ப நம்ம டைப் டூ தான் மெயினா பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த டைப் டூல நான் சொன்னேன், ஒரு 10-15 வருஷம் தாண்டின ஒருத்தருக்கு இன்சுலின் தேவை அதிகமாகலாம் அல்லது அங்க எடை அதுக்குள்ளே அதிகமா இருந்தா, அந்த மாதிரி பேஷண்ட்ல 100-140 பேருக்கு நீங்க சொல்றது உண்மை. அதாவது இன்சுலின் ஒரு வாட்டி நாங்க யாருக்கு ஆரம்பிக்கிறோம், ஏற்கனவே ரொம்ப நாளா மாத்திரை சாப்பிட்டவங்க, பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் சுரக்கிற சக்தி குறைஞ்சுட்டே வந்தவங்க, இன்னைக்கு குறைஞ்சு குறைஞ்சு அது ரொம்ப கம்மியாயிடுச்சுங்கிறவங்களுக்கு தான் ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா அப்படி ஆரம்பிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், நிறைய வாட்டி லாங் டேர்ம்ல தேவைப்படும். ஆனால் நிறைய வாட்டி இன்சுலின் தற்காலிகமாக தான் ஆரம்பிக்கப்படுறது. உதாரணத்துக்கு முதலே பேசின மாதிரி மகப்பேறு சமயத்துல, அதாவது ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ், பிரெக்னன்சி போது வர டயபிட்டிஸ்ல நிறைய பெண்களுக்கு நாங்க இன்சுலின் கொடுப்போம். ஏன்னா அப்ப நிறைய மாத்திரைகள் கொடுக்க முடியாது அவங்களுக்கு எல்லாம், பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் எதுவுமே தேவைப்படாது. ரெண்டாவது, அறுவை சிகிச்சைக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் நிமோனியா வந்துருச்சு இல்ல அறுவை சிகிச்சைக்காக தற்காலிகமா ஆரம்பிக்கப்படுற இன்சுலின் எல்லாமே அடுத்த சில வாரங்கள்ல நிறுத்தப்படும். 90 பேருக்கு இன்சுலின்னாலே உடனே பயம், இன்சுலின்னாலே உடனே அது லைஃப் லாங் இப்படி எல்லாம் சொன்னா தப்பு. ஊர்ல இல்ல ஒரு 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 நிமிஷம் ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கிறேன். நிறைய வாட்டி என்ன ஆயிடுது, இன்சுலின் ஆரம்பிக்கிறவங்களை யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ரொம்ப நாள் தட்டி கழிச்சு காம்ப்ளிகேஷன், அதாவது நரம்புகள்லயோ இல்ல கிட்னிலயோ கொஞ்சம் மோசமான காம்ப்ளிகேஷன் வந்தவங்களுக்கே நாங்க ஆரம்பிக்கிறோம். அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மோசமான விளைவுகளும் வந்துருது அடுத்த சில வருடங்கள். நீங்க நிறைய பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு அப்படிதான் சார் ஆரம்பிச்சாங்க, அவர் அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் தான் இருந்தாரு இன்சுலின் ஆரம்பிச்சா அவருக்கு. ஏன்னா அவருக்கு லேட்டா ஆரம்பிக்கப்பட்டு அவர் ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் வந்தப்புறம் தான் இன்சுலின் ஆரம்பிச்சதுனாலதான் அவருக்கு அப்படி ஆச்சு. நீங்க முதல்லயே எப்போன்னு இருந்து ஒழுங்கான செக்அப்ல ஃபாலோ அப்ல இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே ஆரம்பித்தால் நீங்க காம்ப்ளிகேஷனையே தடுக்கலாம்ங்கிறதுதான் முக்கியமான பாசிட்டிவ் தகவல். சூப்பர் சார். சோ நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தா இந்த டயபிட்டிஸ் நம்ம வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. பட் இப்ப இருக்கிற தருணத்துல நம்ம வந்து லாக்டவுன் அப்படின்ற அந்த ஒரு பீரியட்ல நம்ம வந்து கொரோனாக்காக நம்ம வந்து எல்லாரும் வீட்டுல வந்து சேஃபா இருக்கும். சோ அப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிடல. இப்ப ஆல்ரெடி ஒரு பேஷண்ட் வந்து டயபிட்டிஸ் இருக்கு, அவங்க வீட்லயே இருக்காங்க, அந்த மாதிரி மக்கள் எப்படி அவங்க நீரழிவு அந்த லெவல மெயின்டைன் பண்ணி ரெகுலேட் பண்ணி சேஃபா இருக்கலாம்? இது ஒரு யதார்த்தமான உண்மை என்னன்னா, நீங்க ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க, அதுவும் இப்ப இருக்கிற இந்த சில வாரங்களுக்கான காலகட்டத்துக்கு நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனாலும் பொதுவாவே நம்ம ஊர்ல இதை நான் மேலை நாடுகளோட கம்பேர் பண்ணா நம்ம கொஞ்சம் மாத்திக்கதான் வேணும் நம்மளோட அணுகுமுறையால். என்னன்னா, நீங்க கொரோனாவை விட்டுருங்க, நார்மல் காலத்திலேயே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் பண்றோம் இல்லையா? கண்டிப்பா. சோ முதல்ல அதை பத்தி இப்ப வேற மாதிரி நான் இதை சொல்லணும்னா, இது கடவுள் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துக்கணும். இந்த சமயத்துல வந்து நம்ம இனிமே டெய்லி ஒரு 1 hour 1 hour இவ்வளவு நாளாதான் ஒழுங்கா வாங்கி போல வேலைக்கு போறேன் அவசரமா போறேன் ஏதோ ஒரு, சோ நம்ம இப்ப வேலைக்கு வீட்டுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் நல்லா இப்ப பண்ணலாமே நம்ம எடுத்துக்கணும். ஒரு நல்ல தகவல் மீடியா மூலமா தான் வந்தது, இப்ப கூட ஒருத்தர பண்ணலன்னா உனக்கு டிசிப்ளின் இல்லைன்னு அர்த்தம், டைம் இருக்கு. நார்மலா டைம் இல்லைன்னு சொல்லி தட்டி கேட்கறவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய பாடம். இப்ப நிறைய டைம் இருக்கு இந்த 3-4 வாரத்துல. சோ நீங்க கேட்ட கேள்வி, நம்ம இப்ப இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா லாக்டவுன்ங்கிற விஷயமா இருந்தா கூட, வேற காரணத்துக்காக இருந்தா கூட, அதை பாசிட்டிவா எப்படி மாத்தலாம்ங்கிறதுதான் யோசிக்கணும். அது சக்கரவேதியோட கோணத்துல சிந்திக்கும் பொழுது, நம்ம டெய்லி இப்ப ஒரு 1/4 மணி நேரம் டெஃபினட்டா அவங்க செலவழிக்கலாம், மார்னிங் ஈவினிங் கூட செலவழிக்கலாம் எக்ஸசைஸுக்கு. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டே பண்ணக்கூடிய ஆயிரக்கணக்கான பாஸ்டர்ஸ் எக்ஸசைஸ், ஆன் த ஸ்பாட் ஜாகிங்கோ அல்லது வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய இதோ அல்லது அவங்களோட இடத்துக்குள்ளேயோ சோசியல் டிஸ்டன்சிங்ல ஒருத்தர் 3-4 மீட்டர் தள்ளி இருந்து கூட நடந்து வரதோ எல்லாமே பண்ணலாம். மூச்சு பயிற்சி, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப நேரம் நிறைய இருக்குது, யோசித்தா சரியான திசையில சிந்திச்சா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டயட்டும் அதே மாதிரிதான். இப்போ வந்து இப்பதான் ஆக்சுவலி எல்லாமே வீட்டுலதான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 90% டக்கு டக்குன்னு ஏதாவது ஆர்டர் பண்ணி இந்த சில என்ன இப்ப சடனு ஒரு வண்டியில எடுத்துன்னு வந்து சிவப்பு சட்டை போட்டு வந்து கொடுக்கறது எல்லாம் இப்ப வந்து குறைஞ்சிருக்கும். சோ எல்லாருமே வீட்டுல காய்கறிகள் பழங்கள் உண்டிதான் மெயினா கிடைக்குது. அளவா சாப்பிடுறதும் இப்ப நம்ம நல்லா பழக்கிக்கலாம். தண்ணி நிறைய குடிங்க, சக்கரவியாதி மருந்துகள் நல்ல வேலையா எசென்சியல் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குது. சோ சக்கரவியாதி இந்த லாக்டவுன் பீரியட்ல
என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா இன்னும் கொஞ்சம் முறையான எக்ஸசைஸ் எல்லாம் இப்ப ஏதாவது நிறைய விஷயங்கள் எல்லாம் ஆன்லைன்ல கொத்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் கண்டிப்பா நல்லா பழகிக்கலாம், அப்புறம் கூட நீங்க அதை பண்ணலாம். ரெண்டாவது டயட் வந்து வீட்லயே சாப்பிடுறதுனால ஆரோக்கியமா இருக்கும்னு நான் நம்புறேன், அதனால சக்கரவேதிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாசத்துல இன்னும் நல்லா தான் ஆகும்னு என்னோட நம்பிக்கை. மூணாவது மருந்துகள் அவங்கள்ட்ட இருந்துதான் ஆகணும், ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது, அப்படியே இல்லைனாலும் ஒரு மாதத்துக்கான எக்ஸஸ் இருந்திருக்கும் அவங்கள்ட்ட, அப்படி இல்லைனாலும் அவங்க வாங்கிக்கலாம், எல்லாமே கிடைக்குது, அதுக்கு அலவுட் தான் நினைக்கிறேன், அதுல பிரச்சனை இருக்க கூடாது, அது ஒண்டி அவங்க பாத்துக்கும். ஏற்கனவே கொடுத்த மருந்தை தொடருங்க. இந்த ஒரு மாசத்துக்குள்ள இப்பதான் நான் போய் சர்க்கரை எல்லாம் செக்அப் பண்ணிக்க போறேன், டாக்டரை போய் பார்க்க போறேன்னு எஸ்பெஷலி வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க இப்ப டாக்டர் கிட்ட பாக்குறேன்னு ஆஸ்பத்திரிக்கு போறது தவிர்க்கணும். ஓகே சார், நம்ம வந்து நிகழ்ச்சியோட வேற இன்ஃபெக்ஷன், ஓகே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். சுருக்கமா நீங்க நேர்களுக்கு வந்து நீரிழிவு நோய் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்லுங்களேன். நீரிழிவு நோய் வராமல் தள்ளி போடலாம், தக்க முக்கியமாக ஆரம்ப கட்டத்திலேயே அதை தெரிஞ்சுக்கும் பொழுது இடைப்பருமனால வரத உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு வாழ்க்கை பழக்க வழக்கங்களை மாத்திருந்தால் நிச்சயம் அதை வந்து நல்ல ஆரம்பத்துல மருந்துகளே இல்லாமல் கூட குறைக்கலாம். அது முதல் தகவல். ரெண்டாவது, கர்ப்பிணி பெண்கள் சக்கரை வியாதி இருந்தால் அவங்க ஃபியூச்சர்ல டயபெட்டிக் வரா போறதுங்கிறத புரிஞ்சுட்டு டயட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வெயிட் எடுத்துனா அவங்க வெயிட்டை கண்ட்ரோல்ல வச்சிருந்தா சக்கரை வியாதி வராமல் தடுக்கலாம். கர்ப்ப காலத்தில் வர சக்கரை வியாதி வந்து முக்கியமான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு அதுவும் அந்த 10-15 வயசுக்குள்ள நிச்சயம் ப்ளீஸ் உடற்பயிற்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்க, எப்படியாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டியில எல்லாரும் நம்ம அவங்கள இன்வால்வ் பண்ணணும். டயட்டை எல்லாருமே கொஞ்சம் ஓவராலா ரெகுலேட்டடா சாப்பிட்டா நம்ம அந்த காலத்துல சொன்ன பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணா நம்ம உணவு கட்டுப்பாடும் உடல் ரீதியான வேலைகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத வச்சிருந்தாலே நிறைய இந்த டைப் 2 ஒபிசிட்டி அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ்ல ஒரு முக்கியமான அதை வெல்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இங்கதான் ஆரம்பிக்கும். மருந்துகள் மாத்திரையால இதை முழுமையா குணமாக்க முடியாதுங்கிறத அறிவியல் சொல்லிடுச்சு. சோ வருமுன் காப்போம்ல தான் இது ரொம்ப முக்கியமான தகவல். அப்படியே வியாதி வந்துடுச்சுன்னா ஒரு ஏபிசி அப்படிங்கிற மூணு முக்கியமான தகவல் நான் சொல்ல விரும்புறேன். ஏ ஏ என்றால் HBA, நான் இது வந்து சக்கரை வியாதி வந்தவங்களுக்கு கண்ட்ரோல் பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன், அப்பதான் காம்ப்ளிகேஷன்ஸ் நரம்பு மற்றும் நம்ம ரத்த நாளங்கள்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் ஹார்ட் அட்டாக்கோ இல்ல கிட்னி ப்ராப்ளமோ குறைக்கிறதுக்கு. அது என்னன்னா மூணு நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும், அதை ஏபிசின்னு பிரிக்கலாம். ஏ என்றால் A1C, A1C என்றால் HB, ஹீமோகுளோபின் A1C. 3 மாதம் உங்க சர்க்கரை அவட அளவு சீரா இருந்ததான்னு குறிக்கிற ஒரு எண், அது 7ங்கிற நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும், 7% கீழே இருக்கணும். சோ நீங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஒரு நம்பர் செக் பண்ணாலே போதும், 100ல 90 வாட்டி இது கரெக்ட். பி என்றால் பிளட் பிரஷர், இப்ப இருக்கிற காலகட்டத்துல வாங்க கூடியவங்க அது வாங்கியே வச்சுக்கலாம், லாக்டவுன் பீரியட்ல கூட பிபி அதுல செக் பண்ணிக்கலாம். சோ பிளட் பிரஷர் 130 கீழே 80 கீழே இருந்தால் நல்லது. மூணாவது சி கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த LDL-ங்கிற கொலஸ்ட்ரால் 100 கீழே வச்சுக்கணும், அதுக்கு தேவையான மாத்திரையை மருத்துவர் அனுப்பலாம். சோ ஏபிசி, A1C பிளட் பிரஷர் கொலஸ்ட்ரால், A1C 7 கீழே இருக்கணும், பிளட் பிரஷர் 130 கீழே 80 கீழே இருக்கணும், அண்ட் கொலஸ்ட்ரால் LDL-ங்கிற அந்த ஒரு கொலஸ்ட்ரால் LDL-ங்கிற கொலஸ்ட்ரால் 100 கீழே இருக்கணும். இது மூணும் ஒரு முக்கியமான தகவலா சக்கரை வியாதி வந்தவங்களுக்கு சொல்றோம். ஆனால் கடைசியா ஒரே லைன், பிளீஸ் இதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை நம்ம அணுகணுங்கிறது முக்கியமான தகவல். அண்ட் இந்த லாக்டவுன் மாதிரி பீரியட்ல மக்கள் பயப்படவே வேண்டாம், சக்கரை வியாதி இன்னும் 1 மாசத்துல ஒன்னும் மோசம் ஆகாது, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இதை பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொண்டேன். ஓகே ஃபைன் சார், நிறைவான கேள்வி, நிறைவு கேள்வி. நிறைய பேர் இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் அப்படின்ற வார்த்தை ரொம்ப பரவலா இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. ஸ்ட்ரெஸ்னால நீரழிவு நோய் வருமா? ஸ்ட்ரெஸ்னால நீரிழிவு, நீங்க கடைசியில வந்து ஒரு எஸ்ஏ க்வெஸ்சன் கேட்டீங்க. சுருக்கமா சார், ஒரு ஸ்ட்ரெஸ் என்பது அழுத்தம், மன அழுத்தம்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டால் முதலே நான் சொன்ன மாதிரி நம்ம சுரப்பிகள் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி ஒரு குழுமமா வேலை செய்யுதுன்னு சொன்னேன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு சர்க்கரையின் அளவு நம்ம உடல்ல குறைந்தால் ஏத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் கார்டிசால்ங்கிற அட்ரினல் ஹார்மோன் முதலே சொன்னோம், அந்த மாதிரியான ஹார்மோன்கள் ஸ்ட்ரெஸ் போது அதிகமாகுது. சோ மன அழுத்தங்கள் பலவிதமான காரணங்கள்ல இன்னைக்கு இருக்குது, அது தொடர்ந்து ஒருத்தருக்கு இருக்கும் என்றால், நான் சொல்வது மாதக்கணக்காக ஒருத்தருக்கு அவரோட அந்த அழுத்தம் எல்லாம் இருந்து ஸ்ட்ரெஸ்லயே இருக்காருன்னா இந்த மாதிரியான ஹார்மோன் மாற்றங்கள் உள்ள தேவையில்லாத சர்க்கரையை அதிகமாக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது, அதனால அதுவே
அவங்களுக்கு சர்க்கரை வியாதியில கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஸ்ட்ரெஸ்னால டயபெட்டிஸ் வருமானு கேட்டா ஸ்ட்ரெஸ் உண்டி டயபெட்டிஸ் கொண்டு வந்துடாது. ஏற்கனவே சர்க்கரை வியாதி வர வாய்ப்பு இருக்கிற ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்தால் அப்போ அந்த வாய்ப்பு அதிகமாயிடுச்சு. நேர்களுக்கு ரொம்ப புரியற மாதிரி ரொம்ப சிம்பிளா நீரழிவு நோய் அப்படின்னா என்ன, அது எதனால வருது, அதை நம்ம எப்படி எல்லாம் தவிர்க்கலாம், வந்தா அது எப்படி எல்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம், இந்த லாக்டவுன் பீரியட்ல அதை நம்ம எப்படி எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நேர்களுக்கு ரொம்ப சிறப்பா ரொம்ப சிம்பிளா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச்.